அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் இந்தியாவுடைய சட்டமேதை, புரட்சியாளர், இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை ஏற்ற பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பற்றி பேசுகிறேன். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய சகாப்தம், இந்தியாவுடைய இறையாண்மை, இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர், சர்வதேச அறிஞர், சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, சுயமரியாதை, சமூக நீதி, அனைவருக்கும் அனைத்து வாய்ப்பும் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், கல்வியை முக்கியத்துவம் கொடுத்து நாம் செயல்பட வேண்டும், அடங்கமறு அத்துமீறு திமிரியலு திருப்பி அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து சொன்னதாக சொல்கிறாங்க. அவர் என்ன சொன்னார்னா, எஜுகேட் அகிடேட் ஆர்கனைஸ் சொன்னார், கல்வியை பெற்றுக்கொள், ஒன்று சேர்ந்து புரட்சி செய் அப்படின்னு சொன்னார். கல்வி ஒற்றுமை புரட்சி அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்ன அந்த வார்த்தையை அவர் சொல்லலை, ஏன்னா அப்படி எல்லாரும் பரப்பிட்டுருக்கிறாங்க, அவர் அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவில் தன்னுடைய இளங்கலை பட்டம் பெறார் பாம்பேயில், பாம்பே யூனிவர்சிட்டியில். அதுக்கப்புறம் அமெரிக்கா சென்று அங்கே போய் வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறார், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் போய் படிக்கிறார், கிரேசின் லா ஸ்கூலில் போய் படிக்கிறார். இப்படி பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு ஒரு மனிதர் அவர். உலக நாடுகள் முழுக்க போய் கல்வியை பெற்றுக்கொண்டு அவர் நினச்சிருந்தா அமெரிக்காவிலேருந்து மேலை நாடுகளிலிருந்து பெரிய கோடீஸ்வரராக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் தன் சமூக மக்களுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்புகளை தகர்ப்பதற்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை உடைப்பதற்கு, இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட விடுதலைக்கு போராட அம்பேத்கர் கிளம்பி எங்கே வருகிறார், இந்தியாவுக்கு வர்றார். வந்து அவர் வந்து லண்டன் வட்டமேசை மாநாட்டில் போய் கலந்துகிட்டதாக இருக்கலாம், அரசியல் சட்டத்தை ஏற்றியதாக இருக்கலாம், மகர் சத்தியாகிரகமாக இருக்கலாம், அப்புறம் வந்து அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்று அந்த டபுள் ஓட்டிங் ரைட்ஸ்க்கு போராடின இரட்டை வாக்குரிமைக்கு போராடியதாக இருக்கலாம், பூனா பேக்டில் வந்து அவருக்கு ஏற்பட்ட கசப்பான நிகழ்வுகளாக இருக்கலாம், இப்படி எல்லாமே வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட நலிந்த மக்கள் அனைவருக்காகவும் போராடியவர், இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை இயற்றியவர் அம்பேத்கர், அதை எழுதியவர் அம்பேத்கர், அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் அம்பேத்கர் இருந்தார், அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட டிராஃப்டராக ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கை அரசியல் சட்டத்தை உருவாக்குவதில் அவர் பங்காற்றினார். பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து என்னை பொறுத்தவரை அவருடைய இல்லத்துக்கு நான் போயிருக்கேன், தாதர் இல்லத்துக்கு நான் போயிருக்கேன். அதான் வந்து உலகத்தில் மிகப்பெரிய தனி மனிதன் நூலகம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60,000 மேற்பட்ட நூலகங்கள் அங்கே வச்சுருந்தார் அந்த நூலகத்தில்.